ஹலோ. ஸோ இன்றைக்கி கருவாட்டு கறி எப்படி வைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கருவாடு நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பூண்டு. ஸோ மசாலோட அளவெலாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால், அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி. ஸோ மொதல் கடுகு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வெந்தயம், வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெட்டி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளித்தண்ணி வந்து மசாலாவோட சேர்த்து கரைச்சி அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அந்த சாந்து வாட போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கூட நம்ம கருவாடும் சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ கறி ஒரு அளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அடைச்சிருங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.